ஆமே அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூன் தண்டாலே. அவன் தொட்டியை வாங்கி என்ன பாடுறான் தெரியுமா? அவன் தானே அழுகிறாண்டி தம்பி தோனை வேணுமுன்னு, தம்பி தோனை வேணும். அடுத்த பிள்ளைக்கு விட்டு எங்க போடுறேன் பாருங்க, ரெண்டு கிளவி ஒப்பாரி வைக்கிங்க. பந்தலிலே பாவக்கா, பந்தலிலே பாவக்கா அப்படின்னு. இன்னொரு கிளவி, போகையில பார்த்துக்கிருவான், போகையில பார்த்துக்கிருவான். திருப்பதி மலை மால வெங்கடாம், திருமகள் மனநாட சீர்காழிக்கு வந்துராஜன் கேட்டார், நம்ம பாடுனது தானா அது அப்படின்னு. ஹிந்தி பாட்டை கூட விட மாட்டாங்க. சந்தாகோ சந்தா, சந்துக்குள்ள வந்தா, சொர்க்கத்தின் திறப்பு விழா, இது சொர்க்கத்தின் திறப்பு விழா. அடியை சொர்க்கத்தின் திறப்பு விழா, அடியை சொர்க்கத்தின் திறப்பு விழா. அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் சார்பாக இந்த 50 ரூபாயை அப்படின்ட்டு அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே இது பண்ணி அந்த பிள்ளையை தொடுறதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் மக்களை ரசிக்க சிரிக்க வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அது அந்த கலைஞரால் மட்டும்தான் முடியும். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. தப்பாங்குத்து, இதுவரைக்கும் ஒரு படத்துக்கு இப்படி ஒரு பேர் வச்சு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு வித்தியாசமான பேரில் ஒரு படத்தை எடுத்து 15 நாட்டுப்புற பாடல்களை அதில் கொண்டு வந்து மிக ஒரு சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கியிருக்கிறார் என்ற அருமை நண்பர் ராம்ஜி ஜெகநாதன் அவருக்கு எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து இந்த முயற்சிக்காக அவரை வாழ்த்தணும். காரணம், நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது மதுரை ராம்ஜி ஆடியோ நிறுவனம் தான். காரணம், ஒரு வத்தலக்குண்டு அந்த பகுதியில் மட்டும்தான் எங்களுடைய பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஒருத்தர் வந்து முதன்முறையாக பேராவூரணி அப்படிங்கிற ஒரு ஊரில் நீலகண்ட விநாயகர் கோயிலில் என்னுடைய பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ லியோனினா யாருக்குமே தெரியாது, பெரிய பெரிய பட்டிமன்ற நடுவர்களை தான் தெரியும், லியோனின்னு ஒரு பேச்சாளர் கூட யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. மிகப்பெரிய திருவிழா, ஒரு வயக்காட்டை செம்மப்படுத்தி மேடை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்காங்க. மேடையில் நாங்கள் எங்கள் டீம் போய் உட்காந்துருக்கோம். முன்னால் 6 பேர் உட்காந்துருந்தாங்க. அதில் 3 பேர் மைக்செட்டு போடுறவங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண அந்த ஒரு பிடிஓ ஒருத்தர், அவர், அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு 3 பேர், மொத்தம் 6 பேர் தான் ஆடியன்ஸ். முதல்ல திண்டுக்கல் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்தில் பேச போகிறோமே, பெரிய கூட்டம் கூடியிருக்கும்னு நினச்சி பார்த்தா 6 பேர் உட்காந்துருந்தாங்க. நிகழ்ச்சி தொடங்கி பட்டுக்கோட்டையா கண்ணதாசனான்னு தலைப்பு, நான் பாடி 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 பேச பேச ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கிற அந்த பேச்சை கேட்டு கேட்டு ஒரு 30 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் அந்த அரங்கு முழுவதும் கூடிவிட்டார். அந்த நேரத்தில் ஒருத்தர் திடீர்னு ஒரு டெக்கை தூக்கிட்டு வந்து மணிராஜ் ஆடியோஸ் அப்படின்னு ஒருத்தர் பாதி பட்டிமன்றத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அவருடைய ஆடியோ நிறுவனத்தில், அந்த மைக் செட்டு நிறுவனத்தில் காலையில் போட்டு விட்டுட்டு இருந்திருக்காரு. யாரோ ஒரு கிழவன் எந்த போடு போடுறார பேச்சு அப்படின்ட்டு அந்த கேசட்டை காப்பி போட்டு போட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மணிராஜ ஆலங்குடி கேசட் அப்படிங்கிறது தான் முதல்ல லியோனியனுடைய குரல் வெளியில் வந்துச்சு, அது அன்அஃபிஷியலாக. ஆனால் அந்த மாதிரி இருந்த எண்ணெய் உலகம் முழுவதும் ஒரு அஃபிஷியலாக ஒரு தலைப்பை கொடுத்து பேச வச்சு ஒரு கம்பெனி ஆடியோ கேசட்டை ரிலீஸ் பண்ணி உலகம் முழுவதும் என்னை கொண்டு சென்ற பெருமை மதுரை ராம்ஜி ஆடியோ நிறுவனத்தை தான் சாரும். அதில் முதல் தலைப்பு பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா, அதுக்கப்புறம் பழைய பாடலா புதிய பாடலா, அதுதான் பயங்கரம். அந்த கேசட்டு எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா, இந்த சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்ற வழியில் விக்கிரவாண்டின்னு ஒரு ஊரில் பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க. அங்கே அந்த கேசட்டை நைட்டு 2 மணிக்கு போடுவாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தவங்களாம் எந்திரிச்சு வந்து யூரின் பாஸ் பண்ண வந்து நின்றுபிட்டு அந்த கேசட்டை கேட்டு கேசட்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நானும் ஒரு பஸ்ஸில் வந்து அங்கே நின்றேன்.
ஒருத்தன் தட்டில் வச்சு வடை விற்கிற மாதிரி விற்றுட்டு வர்றான் கேசட்டு, லியோனி கேசட் லியோனி கேசட்னு பாட்டுக்கு வியாபாரம் ஆகுது. என்கிட்ட வந்து என் கேசட்டே விற்றேன், லியோனி கேசட்டு நல்லா இருக்கும் அப்படின்னா, நல்லா பேசுவார் ஐயா அவர் அப்படின்னா, அதெல்லாம் சூப்பராக பேசுவார் சார் அப்படின்ட்டு என்கிட்ட பேசி, எவ்வளோ வியா ஒரு கேசட்டுன்னா விலையை சொல்லி நான் வாங்க போகிறப்ப லைட்டில் என் முகத்தை பார்த்துட்டேன். பார்த்துட்டு லியோனி வந்திருக்காருன்னா அந்த கூட்டமே திரண்டு வந்து அப்போ தான் நான் யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. அப்படி அந்த கேசட்டை வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 தலைப்புகளில் என்னுடைய பட்டிமன்றத்தை முதன்முறையாக உலகம் முழுவதும் அறிய செய்த பெருமை நம்ம ராம்ஜி ஆடியோ நிறுவனத்தை தான் சாரும். நாட்டுப்புற பாட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையோடு கலந்தது. உதாரணத்துக்கு ஒரு தாலாட்டு பாட்டு, இப்போ புருஷமண்டாட்டு ரெண்டு பேரும் பாடுறாங்க, ஒரே ஒரு பிள்ளை, அந்த அம்மா பாடுது, மாமே அடிச்சாரோ மல்லியப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாலோ அரளிப்பூந்தண்டாலே, வெண்ணையில் விலங்கு பண்ணி வெயிலில் ஓட்டு வைப்போம், ரே 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 ரே. அந்த அம்மா பாடுதில்ல, புருஷன் பேசாமல் இருக்க வேண்டியானே, அவன் தொட்டியை வாங்கி என்ன பாடுறான் தெரியுமா, ஆறு அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, அவன் தானே அழுகிறாண்டி, தம்பி தோனை வேணுமுன்னு தம்பி தோனை வேணும். அடுத்த பிள்ளைக்கு விட்டு எங்கே போடுறான் பாருங்க, அவனா கேட்டான் எனக்கு தம்பி வேணும்னு, அவன் கேட்டான்ட்டு பாடி அடுத்த பிள்ளைக்கு ரெடி பண்ணுறான் பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு இல்லற வாழ்க்கையை ஒரு தாலாட்டு பாட்டில் தன்னுடைய மனைவிக்கு அந்த சிக்னல் கொடுக்குறான் பாருங்க. இதே மாதிரி ஒப்பாரியில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு கிளவியை ஒப்பாரி வைக்கிறேன்ட்டு அது ஒரு படத்தில் கூட வந்துச்சு, கரையெல்லாம் செண்பகப்புங்கிற படத்தில் ரெண்டு கிளவியை ஒப்பாரி வைக்கிங்க, யா ராசா நீ யானை இல போனாலும் யா, பூனை இல போனாலும் யா. அந்த எதுக்கு தெரியுமா, அடுத்தவர் என்னன்னு சிந்திக்கிறதுக்கு கேப்பு. நீ எங்கேருந்து ராசாங்க என்னையா நீ பண்ணையில அப்படிங்கிறதுக்குள்ளே அடுத்த வரியை திங்க் பண்ணிடுவாங்க. இப்படி கட்டி பிடிச்சி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த பந்தலில் பார்க்குதுங்க பாவக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. ஒரு கிளவி பாட்டை மாற்றிட்டா, பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா அப்படின்னுச்சு. இன்னொரு கிளவி, போகையில் பார்த்துக்கிருவான் போகையில் பார்த்துக்கிருவான். வீட்டுக்கார கிளவி நோட் பண்ணிட்டா, இவன் இளவை பாடுறதுக்கு போல பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாளுகன்ட்டு உள்ளே பூந்து, தொட்டை என்ன வெட்டி பிடுவேன் தொட்டை என்ன வெட்டி பிடுவேன், விதைக்கில் விட்டிருக்கேன் எடிவட்ட சிரிக்கியலா இளவை மட்டும் பாடுங்கடியாய் அப்படின்ட்டு அந்த கிழமை இறங்கி நடந்து அவரே போயிட்டார் சுடுகாட்டுக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் மெதுவாக பாவக்காயை கொள்ளையடிச்சிட்டு வாங்கடின்ட்டு தன்னுடைய சொந்த கருத்துக்களை நாட்டுப்புற பாட்டில் ஏற்றி பாடுவது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அண்ணன் பாடுறப்ப நான் வாசிப்பேன் அப்படின்ட்டு தபேலா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் மூட்டையை கட்டிட்டாங்க. ஆனால் கணேசன் அண்ணனுக்கு நான் வாசிக்கணும் அப்படின்ட்டு, அண்ணே ஒரு சுதியா ரெண்டு சுதியா மூணு சுதியா, இதில் சுதியெல்லாம் கிடையாது, நீ வைக்கிறதாண்டா சுதின்ட்டு, நீ ஒரே ஒன்று மட்டும் வையே நான் சேர்ந்துக்கிறேன் உன் சுதியில் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு நாட்டுப்புற பாடல்ங்கிறது மனிதனுடைய மனதில் அவனுடைய வாழ்க்கையிலேருந்து உற்பத்தி ஆகுது. உண்மையிலே இது மாதிரி ஒரு படத்தில் 15 பாட்டுங்கிறது, முன்ன சிவகவின்னு தியாகராஜ பாகவதர் படத்தில் 27 பாட்டு இருந்துச்சு. தொட்டதுக்கெல்லாம் பாட்டு, அம்மாவை பார்த்தோன்ன பாட்டு, அப்பாவை பார்த்தோன்ன பாட்டு, நடந்து போகிறதுக்கு ஒரு பாட்டு, உட்கார்றதுக்கு ஒரு பாட்டு, காயம்பட்டு ஒரு காலில் அப்படியே அடிபட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு நடந்து வருவார், அந்த நேரத்தில் பாடிட்டு வருவார், என்னுடைய தவம் பயன் என் அம்மையே அப்பா, கால் ரெண்டும் துண்டாக உளுந்து கிடக்கும், இப்போ யாராவது பாட முடியுமா சங்கீதம், ஆனால் தியாகராஜ பாகவதர் பாடிட்டு வருவார், என்னுடைய தவம் பயன் என் அம்மையே அப்பா என்னுடைய தவம் பயன் அப்படின்னு பாடிட்டே வருவார். அவ்வளோ அடிபட்டானா. இப்படி கர்நாடக சங்கீதமாக பாடிக்கிட்டு இருந்த காலத்தில், அந்த காலத்தில் முதன்முறையாக நாட்டுப்புற பாடல்களை திரைப்படத்தில் கொண்டு வந்த முதல் கலைஞன் கலைவாணர் என்எஸ்கே என்ற ஒரு அற்புதமான கலைஞன்னா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக
கோமாளி வந்தான் ஐயா பாட்டு பாடி ஆட்டமாடி நாகரிக கோமாளி வந்தான் ஐயா வந்தான் ஐயா இப்ப வந்தான் ஐயா அப்படின்னு பாடிட்டு அந்த காலம் இந்த காலம்னு பாடுவார் பாருங்க. அன்னைக்கு மாதிரி அந்த அறிவியல் சிந்தனையை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி வேற எந்த கலைஞனும் அந்த காலத்தில் சொன்னதே இல்லை. மனுஷன மனுஷன் ஏச்சு பொழச்சது அந்த காலம், மடமை நீங்கி போது உடமை வந்தது இந்த காலம், காசிக்கு போனா கருவுண்டாகும் என்பது அந்த காலம், இப்ப ஊசிய போட்டா உண்டாகும் என்பது இந்த காலம், மனமனவென்பது மந்திரம் ஜபிச்சது அந்த காலம், மலை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். அந்த காலம் இந்த காலம்ன்ற ஒரு கிராமிய பாட்டு, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டின்ட்டு ஒரு அருமையான கிராமிய பாட்டு பாடியிருப்பார். விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி மேனாட்டார விருந்து கழிச்சு காட்ட போறண்டி, தஞ்சாவூர் ஏட்ட நிறுத்தி தலைகீழ பாடம் படிச்சு கொண்டாடி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பொறக்குறாப்புல, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி மேனாட்டார விருந்து கழிச்சு காட்ட போறண்டி, கொண்டாட்டி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பொறக்குறாப்புலங்கிறத டெஸ்ட் டியூப் பேபியா 1947 பாடின ஒரு அற்புதமான விஞ்ஞானபூர்வமான கலைஞன் கலைவாணர் என்எஸ்கே. அப்படியே வரிசையா பாடிட்டே வருவார். வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க அப்படின்னா டிஏ மதுரம் சொல்லுவாங்க, வீட்டுக்கா என்ன வேணும் கேட்டுக்கோ, நெல்லு குத்த மாவரைக்க நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரிக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்தில் கொலா வைக்கணும் குளிரும் மிஷினும் கூட வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும், ஆன்லைன் எஜுகேஷனாக அன்னைக்கே பாடியிருக்கார் பாருங்க. இன்றைக்கி கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும், அடி முடிஞ்சுதா உன்னை மறந்துட்டேன், பட்டணம் தட்டி விட்டா ரெண்டு தட்டில இட்டிலையும் காப்பி நம்ம பக்கத்தில் வந்துடணும், கட்டிலுக்கு மேலே பேனு காத்த சுத்தோனும் காலங்காட்டும் கருவியும் வேணும், பட்டணம் தட்டி விட்டா ரெண்டு தட்டில இட்டிலையும் காப்பி நம்ம பக்கத்தில் வந்துடணும்னு ரோபோட்டை பற்றியே 1947 பாடின ஒரு கலைஞன் என்எஸ்கே. இது பூரா கிராமிய பாட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1957 வந்த வண்ணக்கிளி படத்தில் வெறும் கிராமிய பாட்டு, திரை இசைத்திலகம் கேவி மகாதேவன் அப்போ பாடின அந்த கிராமிய பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆர்கெஸ்ட்ராவில் பயங்கர ஹிட்டான சாங்கு. அந்த பாட்டை எலக்ட்ரிக் கிட்டாரில் அந்த நாதஸ்வரத்தை வாசித்து ஹிட் பண்ணது எங்கள் மதுரையில் இருக்க விக்டர்னு ஒரு அற்புதமான ஒரு கலைஞன். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளா, அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளா, முத்தாக அரும்பெடுத்து முழு நீள சரந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டானா. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தவுள் அடிக்கிறவங்க முன்னாடியும் பின்னாடியும் குதிச்சு குதிச்சு அப்படின்னு முன்னால் குதிச்சு குதிச்சு அப்படியே வருவாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த பாடல்கள். தஞ்சை ராமையாதாஸ்னு ஒரு கவிஞர் தூக்கு தூக்கியில் ஒரு பாட்டு எழுதி அது பெரிய பிரச்சனையாயிருச்சு அந்த நாட்டுப்புற பாட்டு. ஏறாத மலைதனிலே ஜோரான கௌதாரி ரெண்டு தாராளமா இங்கே வந்து ததுங்கின தொந்தாளம் போடுதையா, ததுங்கின தொந்தாளம் போடுதையா. இதோட நிறுத்தியிருந்தாருன்னு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தாம் திகி திமி தந்த கோணாரே, தீம் திகி திமி திந்த கோணாரு, ஆனந்த கோணாரே அறிவு கெட்டு தான் போனாரே, செக்க செவலன செம்மறி ஆடுகள் சிங்காரமாக நடை நடந்து வக்கனையாகவே பேசிக்கொண்டு பழி வாங்கும் பூசாரியை நம்புதடா, ஒரு தாம் திகி திமி தந்த கோணாரு, தீம் திகி திமி திந்த கோணாரு, ஆனந்த கோணாரே அறிவு கெட்டு தான் போனாரே.
பாட்டு வந்தோடனே அந்த ஜாதியே கொந்தளிச்சிருச்சு. அறிவு கெட்டு போகிறதுக்கு எங்கள் ஜாதி தான் கிடைச்சா அப்படின்னு சொல்லி அந்த கவிஞர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கார். உண்மையிலே இந்த தெருக்கூத்துங்கிறது கரகாட்டக்காரன்னு கரகாட்டத்தை பற்றி படம் வந்துச்சு, வில்லுப்பாட்டுக்காரன்னு வில்லுப்பாட்டு படம் வந்துச்சு, எங்கள் ஊர் பாட்டுக்காரன்னு பாட்டு பாடுறதுக்குன்னே ஒரு படம் வந்துச்சு. ஆனால் தெருக்கூத்தை முதன்முறையாக திரைப்படத்தில் கொண்டு வந்த பெருமை இந்த டப்பாங்குத்து படத்தினுடைய தயாரிப்பாளர் ராம்ஜி ஜெகநாதன் அவங்களத்தான் சாரும். காரணம், தெருக்கூத்துங்கிறது ஒரு 20 feet தான், அங்கிட்டு ஒரு குரூப் இருக்கும், இங்கிட்டு ஒரு குரூப் இருக்கும், இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டு விடிய விடிய இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. அதுக்கு ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை மட்டும் வாட்சில் கால்குலேட் பண்ணோம்னா விடிய விடிய ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 25 kilometers ஓடிருப்பாங்க. அப்படி ஓடி 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 இங்கேருந்து அங்கே பேசுறது. இந்த பாட்டுத்தான் கிடையாது, எல்லா பாட்டையும் பாடுவாங்க, பக்தி பாட்டு, ஹிந்தி பாட்டு. பக்தி பாட்டை அவங்க பாடுற ஒரு ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். ஒரு அருமையாக கஷ்டப்பட்டு சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருப்பார், திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அப்படின்னு பாடியிருப்பார். ஆனால் அவங்க ஸ்டைலில் திருப்பதி மலை வாழ வெங்கடேசா திருமகள் மனநாட சேனைபாசா ஏல மலை வாசா திருப்பதி மலை வாழ வெங்கடேசா. சீர்காழி கோவிந்தராஜன் கேட்டார்னா நம்ம பாடினா தானா அது அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டு அந்த பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஹிந்தி பாட்டை கூட விட மாட்டாங்க, சந்தாகோ சந்தா சந்துக்குள்ள வந்தா, சந்தாவோ சந்தா சந்துக்குள்ள வந்தா, சந்துக்குள்ள 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 அப்படின்னா அந்த குரூப்பு பூரா ஆகா என்னமோ பாட போகிறாண்டான்ட்டு. சந்துக்குள்ள வந்தா நீ நான் சேர்ந்தா ஆடலாமா பேந்தா அப்படின்னா. அப்போ வந்து குளிப்பேந்தா கட்டப்பேந்தான்னு ரெண்டு குண்டு விளையாடுவான். அதனால் சந்தாவோ சந்தா சந்துக்குள்ளே வந்தா, அந்த சந்துக்குள்ளே வந்தாங்கிறத 20 times அழுத்தி அழுத்தி பாடுவார், சந்துக்குள்ள வந்தா சந்துக்குள்ள சந்துக்குள்ள. அப்படியே அந்த விடிய விடிய அந்த மக்களை அவ்வளவு லைவாக வச்சுருப்பாங்க. இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா ஜெயஸ்தாஸும் இவங்க ஜானகியும் பாடின பாட்டு, சொர்க்கத்தின் திறப்பு விழா பொது சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவநிலா அப்படின்னு ஒரு பாட்டு. அது அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அந்த மக்களை ரசிக்க வைக்கிறதுக்கு அவங்க டைப்பில் பாடுவாங்க, சொர்க்கத்தின் திறப்பு விழா, இது சொர்க்கத்தின் திறப்பு விழா அடியாய், சொர்க்கத்தின் திறப்பு விழா அடியாய், சொர்க்கத்தின் திறப்பு விழா திறப்பு விழா. அந்த பிள்ளை பக்கத்தில் வந்து திறப்பு விழாவா, புது சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பைப்பு குழா அடிச்சுக்கலாம் கழுவிக்கலாம் பார்வைக்கு இன்ப உழா அப்படின்ட்டு அந்த பாட்டோட லிரிக்கே மாற்றி அந்த ஜனங்களை வயிறு வலிக்க சிரிக்க வச்சு என்ன என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு தெரியுமா. விடிய விடிய நான் உட்காந்து பார்த்த ஒரு ரசிகனுங்கிறதுனால அந்த கலைஞர்களை உண்மையிலே அவங்க இருக்கிற பக்கம் நான் வந்து கும்பிட்றேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 11 hours மக்களை ரசிக்க சிரிக்க வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை, அது அந்த கலைஞரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் அந்த நாட்டு அந்த தெருக்கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு 15 நாட்டுப்புற பாடல்களையும் அதில் அறிமுகப்படுத்தி ரொம்ப அற்புதமான ஒரு வேலையை வந்து இதில் செஞ்சுருக்காங்க. உண்மையிலே அதில் வந்து கொஞ்சம் செக்ஸியான டயலாக்லாம் இருக்கும், ஒரு பாட்டை அப்படியே பாதியில் நிப்பாட்டிட்டு அடுத்ததை சொல்கிறதுக்கு அப்படியே கேப் விட்டுக்கிட்டே இருப்பார். மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணி ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் சிக்கான் சிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் சிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் சிக்கான் மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணி அப்படின்னு நிறுத்த. அடுத்து என்ன சொல்ல போகிறாரோன்ட்டு இந்த குரூப்பு பூரா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை சொல்ல போகிறார் போல இருக்குன்ட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் வேற ஒன்றை பாடிட்டு இருப்பார். இப்போ கூட உனக்கு எனக்கும் சண்டை உடைய போகுது மண்டைன்னு வரும் அதில். ஆனால் அவங்க வேற என்னத்தையும் எதிர்பார்த்து உட்காந்துருப்பேன். காரணம், அந்த தெருக்கூத்து பார்க்க வந்த கலைஞர்களுடைய மனநிலை எல்லாம் ஒன்றா இருக்க, தண்ணியை போட்டு உட்காந்து அந்த ஆடுற கலைஞர்களை வித்தியாசமான பார்வையில் பார்ப்பாங்க. இதையெல்லாம் மீறி விடிய விடிய அவங்கள மகிழ்ச்சி படுத்திட்டு இருப்பாங்க பாருங்க. வந்து பணம் குத்துறேன்ட்டு கண்ட இடத்துல கையை வைப்பேன்,
அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் சார்பாக இந்த 50 ரூபாய் அப்படின்ட்டு அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே இது பண்ணி அந்த பிள்ளையை தொடுறதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க. அதையெல்லாம் மீறி அந்த கலைஞர்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துகிறத தவிர வேறு ஒன்றும் இருக்காது. காரணம் என்னென்னா, மனிதனுக்கு அந்த நேரம் காமம் உச்சத்தில் இருக்கிற நேரம் அது, ராத்திரி 10 to 2 வரைக்கும். இந்த காமம் எப்படிப்பட்டதுங்கிறத ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார். தன்னுடைய சீடர்கள்லாம் இளம் வயது சீடர்கள், அவங்க பூரா வந்து அவங்க மடத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க சீடர்கள்லாம் வந்து அவர் குருஜி ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க, குருஜி நாங்களே சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம், எங்களால் முடியல, ஒரு வயசான பாட்டியை வேலைக்கு வைங்க, அவங்க நாங்கள் ஒன்றும் கெடுதல்லாம் பண்ண மாட்டோம், அதனால் ஒரு 60-70 வயசு இருக்கிற ஒரு பாட்டியை வேலைக்கு வைங்க, நாங்கள் சமையலுக்கு மட்டும் அவங்க பண்ண அப்படின்னு அவர் சொல்லி, வேணாண்டா, நீங்கள்லாம் மனசு பக்குவமாக இருக்கணும், அதனால் அதெல்லாம் கிடையாது, 60-70 வயசு பாட்டி நீங்கள் என்ன நீங்கள் அதுக்கு ஒரு பரிச்சை வச்சுருக்காரு. ஒரு நாள் இவங்களுக்கு பூரா ராத்திரி படுக்க போகிறப்ப நிறைய உப்பு போட்டு தண்ணியை கொடுத்து கொண்டு போய் ஒரு ரூமில் படுக்க வச்சிட்டார். உப்பு தண்ணியை குடித்தா தாகம் எடுக்கும், உப்பு போட்ட தண்ணியை குடித்தா விடிய விடிய தாகம் எடுக்கும், அதனால் அந்த ரூமை வெளியில் பூட்டிட்டு சாணி கரைச்ச தண்ணி இருக்குல்ல அதை வந்து ஒரு அண்டாவில் வச்சிட்டார். இவனுங்களுக்கு தாகம் எடுத்து வெளியில் வந்து பார்க்குறாங்க, ரூமு பூட்டியிருக்கு, குடிக்க ஒன்றுமே இல்லை, எச்சியை முழுங்கி முழுங்கி பார்க்குறாங்க, வாயெல்லாம் ட்ரையாக இருக்குது, பார்க்குறாங்க சாணி கரைச்ச தண்ணி இருந்திருக்கு, தாகத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு சாணி தண்ணி எடுத்து எடுத்து குடித்து ஒரு அண்டா முழுதும் காலி பண்ணிட்டாங்க. எவ்வளோரும் காலையில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்திருக்கார். நான் என்ன சொன்னேன், 60 வயசு பாட்டியை நீங்கள் வேலைக்கு வைக்கணும்னு சொன்னீங்களே, வச்சுருந்தா என்னடா இருக்கேன், தாகம்னு தெரிஞ்சிருந்து சாணி தண்ணியாக இருந்தாலும் குடிச்சிங்களா இல்லையா, அப்போ அந்த பாட்டியை வேலைக்கு வச்சுருந்தா என்ன இருக்கணும், குருவே வாழ்க, எங்களுக்கு நாங்களே சமைச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அந்த எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. அப்படி அந்த மாதிரி அந்த காம எண்ணங்களோடு சில ரசிகர்கள் வருவாங்க, எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. அவர்களுடைய அந்த காம பார்வைகளுக்கு மீறி, அந்த காம செயல்பாடுகளுக்கு மீறி அவங்கள சந்தோஷப்படுத்துகிற ஒரே அந்த அந்த கிராமிய தெருக்கூத்து கலைஞர்கள், உண்மையிலே அவங்களுடைய தியாகத்துக்கு உண்மையிலே ஈடே கிடையாது. ஒரு 2 மணி நேரம் ஒரு சினிமா எடுத்து அந்த 2 மணி நேரம் ஜனங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் என்ன பாடுபடுறார். இன்னைக்கு 3/4 மணி நேரம் ஆனால் மாப்பிள்ள படம் வாடா போகலாம் அப்படின்ட்டு பாப்கார்னை வாங்கிட்டு வெளியே போடுறேன், டீயை குடிக்க போகிறேன், ஒரு மணி நேரம் ஒரு சின்ன ஒரு பிட், இந்த படம் ஒரு குறும்படத்தை கூட இன்றைக்கி உட்கார வச்சு ரசிக்க வைக்க முடியல. 2 மணி நேரம், 3 மணி நேரம் மட்டும் இல்லை, 11 மணி நேரம், சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 6 மணி வரைக்கும் அந்த மக்களை ரசிக்க சிரிக்க சிந்திக்க வைக்கக்கூடிய அந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்த படம் தான் இந்த டப்பாங்குத்து படம். கண்டிப்பாக அந்த படம் வந்து தியேட்டரில் ஓடும் பொழுது அந்த பாடல்களை கேட்டு எல்லோரும் விசில் அடித்து மிகப்பெரிய உற்சாகப்படுத்தி, காரணம் இன்னைக்கு நமது தமிழ் பண்பாடு தான் உலகத்திலே சிறந்த பண்பாடு என்று நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம். காரணம் இந்த கீழடிங்கிற இடத்துல இருந்த ஒரு நெல்மணியை எடுத்து அமெரிக்காவில் ஆராய்ச்சி செய்து அந்த நெல் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உற்பத்தியான நெல்லுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கான். 2900 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான நெல்மணின்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகத்தையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்த இனம் நமது தமிழினம். அதுவும் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கீழடி சிவக்கலை போன்ற ஊர்களில் தான். அதனால தான் இந்த மதுரையில் உற்பத்தியான இந்த அற்புதமான கலையை மிக சிறப்பாக தனது படத்திலே கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராம்ஜி ஜெகநாதன், டைரக்டர் நம்ம முத்துவீரா. எங்க சார், சார் வாழ்த்துக்கள் சார், ரொம்ப மிகப்பெரிய பொறுப்பு செஞ்சுருங்க. கதை வசனம் எழுதிய எஸ்டி குணசேகரன், டான்ஸ் மாஸ்டர் தீனா மற்றும் மியூசிக் டைரக்டர் சரவணன், தம்பி காதல் சுகுமார் ரொம்ப அருமையாக இங்கே வந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டார். இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸிங்க வைக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம், ஏதாவது ஒன்றா பேசிடுறாங்கன்னு இருந்தாலும் தம்பி எப்படா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்,
நம்மளுடைய கருத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அருமையாக பேசினார் தன்னுடைய கருத்தை. ஆனால் நாங்கள் எங்களுடைய கருத்தை பேசுகிறதுக்கு எங்களுக்கு மேடை இருக்குது. இங்கே நான் வந்தது டப்பாங்குத்துங்கிற அந்த படத்தை வந்து மிகப்பெரிய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கு லியோனியுடைய பேச்சு ஒரு கருவியாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகை தந்தேன். அதனால் இந்த டப்பாங்குத்து படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். இங்கே வந்து நான் நிறைய நமது பழைய கலைஞர்களையெல்லாம் சந்தித்தேன். என்னுடைய அருமை தங்கச்சி மாரியம்மா அவங்க வந்து நான் அவங்களும் நிறைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மேடைகளில் பாடியிருக்கோம். அவங்க அவர் கோட்டசாமி அண்ணன் வந்து அந்த பாட்டை பாடுறப்ப நான்லாம் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். முக்காமுல நெல் பயிருங்கிற ஒரு பாட்டு. அதே மாதிரி தேக்கம்பட்டி சுந்தரராஜன், பறவை முனியம்மா இவங்க எல்லாரையும் வச்சு சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. இதே ராம்ஜி நிறுவனம் தான், நேரு ஸ்டேடியத்தில் ஒரு 30,000 பேர் வந்தவங்க இடம் கிடைக்காமல் உட்காந்துருந்தாங்க. மேடையில் வந்து எல்லா நாட்டுப்புற கலைஞர்களையும் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அதில் நான் தான் அதை நடத்தினேன். அது யூடியூப்பில் கூட இப்போ நீங்கள் பார்க்கலாம். லியோனியின் நகைச்சுவை கலாட்டா அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அப்படி 30 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா நாட்டுப்புற கலைஞர்களையும் சென்னைக்கு கொண்டு வந்து அவங்கள மேடையில் பாட வச்சு நிகழ்ச்சி நடத்திய பெருமையும் அவர்களைத்தான் சாரும். அதனால் இந்த படத்தில் பாடிய பாடகர்கள் நம்ம அருமை தம்பி கரிசல் கருணாநிதி, அவர் வந்து எங்கள் ஆசிரியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, ராஜலட்சுமி எங்கள் திண்டுக்கல் காரப்புல புதுக்கோட்டையை சேர்ந்த செந்தில் கணேஷ். அது வந்து என்னை பிரபலியப்படுத்திய ஊர். அதனால் புதுக்கோட்டை திண்டுக்கல் ரெண்டு காம்பினேஷனும் எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுக்கு அவங்க தான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அப்படி செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி இங்கே வராட்டியும் அவங்க இந்த படத்தில் நல்லா நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க. என்னுடைய அருமை மாப்பிள்ளை ஆக்காட்டி ஆறுமுகம், அவர் பாடுவார்னு கூப்பிட்டாங்க, எங்கே போனார்னு தெரில. அந்த நேரத்தில் மாப்பிள்ளை ஆக்காட்டி ஆறுமுகம் பாடியிருக்காரு. மாரியம்மாள், மாரியம்மாளுடைய மக, என்னுடைய அருமை குழந்தை லட்சுமி, சின்ன பிள்ளையா திண்டுக்கல்ல அந்த எழுத்தாளர் சங்க மேடைக்கு அவங்க அம்மா கூட வந்துருந்துச்சு. இப்போ பார்க்க எனக்கு அதுதானா அப்படின்னு சந்தேகமாக இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது லட்சுமியோட குரல். அதனால் திரைப்படத்தில் இன்னும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு ஒரு வழிகாட்டிங்கிற ஸ்தானத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்துறேன். இதில் பாடிய எல்லா கலைஞர்களுக்கும், இதில் வேலை செய்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தை பற்றிய நல்ல செய்திகளை வெளியிட வேண்டும் என்று ஊடகத்திலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக சொல்லி, நீங்கள் இந்த படத்தை சிறப்பாக வெளியே கொண்டு வருவது தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையாக நினைத்து இதை செய்யுங்கள் என்று உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்து, இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியதற்கு ராம்ஜி ஜெகநாதன், நம்ம பிஆர்ஓ செல்வராஜ் அவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை சொல்லி, வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்கள், ஊடகவியல் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, இதுவரைக்கும் எத்தனையோ ஆடியோ ரிலீஸில் நான் பேசியிருக்கேன், இது மாதிரி பாட்டு பாடி பாடி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த டப்பாங்குத்து படத்தில் தான் எனக்கு கிடைச்சது. அது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.